இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொண்டிருந்த சேர்பிய பிரஜை ஒருவரின் விமான சீட்டு மற்றும் கடவுச்சீட்டு அடங்கிய பையொன்று திருடப்பட்டுள்ளது. தமது பயணத்தை முடித்துக் கொண்டு அவர் நாட்டுக்கு திரும்புவதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மாத்தறை பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா விடுதி ஒன்றில் தங்கியிருந்த அவர் கொழும்பு கோட்டைக்கு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்த போது நேற்றைய தினம் குறித்த பணப்பை கொள்ளையிடப்பட்டுள்ளது. கழுத்துறை தெற்கு தொடர்ந்து நிலையத்திற்கு அருகில் தொடர்ந்திலிருந்து நபர் ஒருவர் தமது பணப்பையை எடுத்துக்கொண்டு தப்பியோடியதாக குறித்த சேர்பிய நாட்டு பிரஜை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். குறித்த பையில் விமான சீட்டு, மடிக்கணினி மற்றும் 200 யூரோக்கள் இருந்ததாக தமது முறைப்பாட்டில் அவர் தெரிவித்துள்ளார்.